நீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. தலைப்பு செய்திகள். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை, ஆனால் நீங்கள் முகக்கவசம் அவசியம் அணிய வேண்டும். முகக்கவசம் உயிர் கவசம். கொரோனாவை கட்டுப்படுத்துவோம். செய்திகள் தொடர்கிறது. விலை மதிப்பில்லாத உயிர்களை பாதுகாக்க விரைவில் கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று காணொலி காட்சி மூலம் நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் இ பாலகுருசாமி முதல்வருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மறுதேர்வு நடத்துமாறு ஆணையிட அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக வாழ்வாதாரம் இழந்துள்ள 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு தலா ₹5000 நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. செய்திகள் தொடர்கின்றன. கொரோனாவால் உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் அரசு அறிவித்துள்ள இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்க தலைவர் சி கருணாகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள மின்னஞ்சல் கடிதத்தில், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா நோய் தாக்குதல் காரணமாக அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பத்திரிகையாளர்கள் என தொடர்ந்து வரும் இறப்பு செய்தி அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இதுவரை பலரை இழந்திருக்கிறோம். தொடர்ந்து வரும் இறப்பு செய்தி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருக்கிறது. எல்லோருமே செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறார்கள். அரசு அறிவித்துள்ள நோய் தடுப்பு விதிமுறைகள் மட்டுமே பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் புதிய தலைமுறை செய்தியாளர் சந்திரசேகர், சேலம் மாவட்டம் எடப்பாடி நியூஸ் டெஸ்க் நிருபர் நல்லதம்பி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் மாலை மலர் மூத்த பத்திரிகையாளர் சக்தி முத்துதுரை, சேலம் மாவட்டம் ஜூனியர் விகடன் போட்டோகிராஃபர் விஜயகுமார் ஆகியோர் இறப்பு செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது. இறந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இறந்த பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள இழப்பீடு தொகையும் மாநில அரசு அறிவித்துள்ள இழப்பீடு தொகையும் குடும்பத்தில் ஒருவருக்கு அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் தளர்வில்லா ஊரடங்கு இன்று முதல் தொடங்குவதால் பொதுமக்களுக்கு வாகனங்கள் மூலமாக காய்கறி பழங்கள் விற்பனை செய்ய தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.